ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ரங்கோலி அண்ட் விளாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தக்காளி புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தக்காளி, சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடைசியாக இந்த குழம்புல தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 7 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி ஈஸியாக வதங்கிடும். மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், அதனால 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொதிக்க விடலாம் நம்ம கொஞ்ச நேரம் குழம்பு. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். மூடி வச்சு கொதிக்க வைக்கும்போது சீக்கிரம் கொதிச்சிரும். இந்த குழம்பு ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை அதில் சேர்த்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து அதில் பால் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் அரைச்சும் ஊற்றிக்கலாம். ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்காய் பால் ஊற்றும் போது இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். அவ்வளோதான், ஒரு கொதி வந்தால் போதும். நமக்கு தக்காளி புளி குழம்பு தயாராகிரும். அவ்வளோதாங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். ஒரு அப்பளம் இருந்தால் கூட சாப்பிட்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.